ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 4D ஹீரோஸ் அதிர்ஷ்டத்தின் ஒளி. இப்போ நம்ம வந்து என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நான் வந்து அந்த என்னுடைய ஆப்பில் வந்து கோடு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. கோடுன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு சொல்லி 22 கோடு நமக்கு வந்து இருக்குது. நமக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது நம்ம வந்து நம்ம ஆப்பிளையும் இருக்குது. இப்போ அந்த 22 கோடை பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டாங்க, இந்த கோடுனா என்ன சார், அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ன மாதிரி கேட்டாங்க. அதை நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கோட்டில் வந்து நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான். இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் கொஞ்சம் பார்த்துக்குறோம். நம்ம வந்து அதாவது நம்ம ஆப்பில் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். காமிச்சிட்டு நம்ம வந்து அதுக்குலேருந்து இப்போ வந்து பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். அதாவது நம்ம வந்து லேப்டாப்பில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. லேப்டாப்பில் வந்து நம்ம ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து இந்த ஐபாக்ஸ் டேபிளை கிளிக் பண்ணோம்னா, இங்கே உள்ளதை கேட்போம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. அதில் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து அந்த டேபிள் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். 1210 அப் அண்ட் டேபிள் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோடு நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கோடு வந்து இதான ஃபஸ்ட்டு கோடு உங்களுக்கு. இந்த ஃபஸ்ட்டு கோடில் வந்து 0123 அதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 9012, அப்புறம் 8901, 7890, அடுத்து 6789, நெக்ஸ்ட்டு வந்து 5678, அடுத்து வந்து 4567, அடுத்து 3456, அடுத்து 2345, அடுத்து 1234. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் கோட்டில் இருக்குது. இந்த கோட்லேருந்து மொத்தத்துக்கு 22 கோடு நம்பருக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே இதில் நான் காமிச்சிருக்கேன். இந்த 22 கோடை பற்றி நம்ம படிக்க போகிறோம். நம்ம அதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக படிக்கிறது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எப்படி வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ வந்து அதில் பாருங்கள், நான் முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, அந்த ஆப்பில் வந்து 0123 ஒரு நிமிஷம், இந்த 0123 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சைஸை வந்து மாற்றிக்கிடுவோம். 22 வச்சுக்கிடுவோம். 22 வச்சுட்டு கொஞ்சம் மொதல் வந்து ஒரு மாதிரி தடுமாறும், அடுத்து வந்து கரெக்டாக உங்களுக்கு பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 0123 சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்பர் என்னது நமக்கு 9012 சரிங்களா. இப்போ 0123 வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னா அப்படியே இருக்குது. 0123 எழுதியிருக்கேன். இந்த 9012 வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர் எழுதணும்னா 0 முதல் நம்பரு, 1 ரெண்டு நம்பரு, 2 ரெண்டு நம்பரு, அடுத்து 9. 0129 இப்படி எழுதிக்கிங்க. அது அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். கொடுக்கப்பட்ட நம்பரை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் எல்லா நம்பரையும். இப்போ 0189. நெக்ஸ்ட்டுங்களா, அடுத்து 0789. நெக்ஸ்ட்டு 6789 அப்படியே இருக்குது. அடுத்து 5678. நெக்ஸ்ட்டு 4567.
நெக்ஸ்ட்டு 3 4 5 6 3 4 5 6 அடுத்து 2 3 4 5 அடுத்து 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கலாம். இதை வந்து இந்த ஆர்டர் பண்ணலாம். எப்படி ஆர்டர் பண்ணலாம்னா 0 1 2 3 1 6 per second. இப்போ பாருங்கள் 0 1 2 3 நெக்ஸ்ட்டு 0 1 2 9 நெக்ஸ்ட்டு 0 1 8 9 0 1 2 3 0 1 2 9 0 1 8 9 0 7 8 9 நெக்ஸ்ட்டு மொதல் ஜீரோவாக எழுதிக்கிங்க. அடுத்து 1 2 3 4 நெக்ஸ்ட்டு 2 3 4 5 அடுத்து 3 4 5 6 அடுத்து 4 5 6 7 அடுத்து 5 6 7 8 அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 6 7 8 9 இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் இது இந்த மாதிரி எழுத சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து 4 0 இருக்கும், 4 0 அடுத்து 1 ஒரு நம்பர், 2 ஒரு நம்பர், 3 ஒரு நம்பர், 4 ஒரு நம்பர், 5 ஒரு நம்பர், 6 ஒரு நம்பர். இதுதான் வந்து நீங்கள் கோடை வந்து படிக்கிறது. இது வந்து நம்ம அப் அண்ட் டவுன் டவுனு, இது அசெண்டிங் ஆர்டர் டவுன், இது வந்து அப் அண்ட் டவுனு, இது அப் அண்ட் டவுன் எப்படி சொல்லலாம், அப் அண்ட் டவுன் சொல்லலாம். அப் அண்ட் டவுன் டேபிள் தான் நம்ம கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ஐபாக்ஸ் அப் அண்ட் டவுன் டேபிள்னு கொடுத்துருக்கு. இது வந்து அசெண்டிங்கில் இருக்குது, அசெண்டிங் 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 ஆர்டரில் இருக்குது. அசெண்டிங் ஆர்டரில் ரோவைஸ் ஆர்டர் இருக்குது, உங்களுக்கு காலம் வைஸும் உங்களுக்கு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், முதல் 4 நம்பர் வந்து வந்து உங்களுக்கு 4 நம்பர் வந்து 0 உள்ளது. அடுத்து வந்து 1 வந்து உங்களுக்கு அடுத்து உள்ள நம்பர் 1 2 3 4 அடுத்து 2 3 4 நம்பர் வந்து வேறு வந்து அடுத்து 2 3 4 வந்து உங்களுக்கு வேறது அடுத்து 3 4 5 6 வேறு 4 5 6 7 வேறு 5 6 7 8 6 7 8 பாருங்களேன். அப்போ ஒரு கோட்டில் வந்து 4 0 ஆரம்பிக்கிற நம்பர் நமக்கு இருக்குது. இதை நல்லா ஞாபகப்படுத்திக்கிங்க. இது முக்கியம், அடுத்த ஒரு பாடங்கள்லாம் உங்களுக்கு இதை வச்சு தான் உங்களுக்கு நான் நடத்துவேன். உங்களுக்கு இப்போ 0 1 2 3 வந்து ஒரு கோட்டில் வந்து 0 வந்து நான் வச்சுக்கோங்க, 0 வந்து 0 0 வந்து 4 நம்பர் இருக்கும், 0 வந்து 4 நம்பர் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம், இதை வச்சு தான் நம்ம பாடம் படிக்க போகிறோம். 0 வந்து 4 நம்பரு, அடுத்து இதில் வந்து 1 வந்து ஒரே நம்பரு, அடுத்து 2 வந்து ஒரே நம்பரு, 3 ஆரம்பிக்கிற நம்பரு ஒரே நம்பரு, 4 ஆரம்பிக்கிற நம்பரு ஒரே நம்பரு, 5 ஆரம்பிக்கிறது 5 ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் அதாவது ஸ்டார்டிங் நம்பர், 5 ஆரம்பிக்கிறது ஒரே நம்பர், 6 ஆரம்பிக்கிறது ஒரே நம்பர். புரியுதுங்களா? இப்போ முதல் கோட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. இது எல்லா கோட்லேயும் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. எப்படின்னா 0 வந்து எல்லா இது வந்து காமன், எல்லா கோட்லேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து 0 0 ஆரம்பிக்கக்கூடிய நம்பர் வந்து 4 நம்பர் வந்து எல்லா கோட்லையும் இது வந்து இது ஸ்டார்டிங், இது ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ன்னு கொடுக்குறேன் நான் உங்களுக்கு புரியுறதுக்காக. ஸ்டார்டிங் வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன், ஸ்டார்டிங் நம்பர். இது வந்து உங்களுக்கு எத்தனை நம்பர் இருக்கு, நம்பர் ஆஃப் டோட்டல்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் வந்து உங்களுக்கு மொத்தத்துக்கு நமக்கு என்னென்ன 0 ஆரம்பிக்கிறது எத்தனை இருக்குது, 1 ஆரம்பிக்கிறது எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நான் கொடுத்துருக்கேன்.
இது வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஜீரோவில் வந்து நாலு நம்பர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த கோட்டில் வந்து கொடுத்துருக்கோம். இதான் வந்து கோடோடைய ஒன்னுடைய ஃபார்முலா, புரியுதுங்களா உங்களுக்கு? இதோ அடுத்து கோட் டூவை வந்து பார்ப்போம். இது வந்து கோடு ஒன்றுக்குரிய லெசனு. அடுத்து கோட் டூவை வந்து இதே மாதிரி என்ன அப்படிங்கிறது நாம் வந்து பார்ப்போம். இப்போ வந்து கோட் டூ பார்ப்போமா? கோட் டூ வந்து நம்ம அடுத்த பாடத்துக்கு வந்து கோட் டூ பார்ப்போம் உங்களுக்கு. வணக்கம் நேயர்களே, நன்றி, வணக்கம்.